श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांत आचार्य वच्यो में सन्निधत्तां सदा हृदि शिवासरंग परकाल मुनित्रयाप्त लक्ष्मात्म रक्षण दीप्तिकाखमांतम् आचार्य भक्ति परिपूत मनर्गशीलम गोपाल देशिक मुनिम गुरुमाश्रयामः ध्येयं सदा परिभवक्तम अभीष्टदोहम् तीर्थास्पदं शिव विरिञ्चिनुतं शरण्यं भृत्यार्तिहं प्रणतपाल भवाब्धिबोधं वन्दे महापुरुषदे चरणारविन्दं त्यक्त्वा सुरस्त्यज सुरेप्सितराज्यलक्ष्मीं धर्मिष्ठार्यवचसा यदगात्तारण्यं मायामृगं दैतयेप्सितमन्वधावत् वन्दे महापुरुषदे चरणारविन्दम् योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयति अखिलशक्तिधरस्वधाम्नाम् अन्यांश्च हस्तचरणश्रवणत्वकादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम् सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यो ददामि एतत्व्रतं मम धर्मात्मा सत्यसंधश्च रामो दाशरथिर्यदि पौरुषी चाप्रतिद्वन्द्वः शरैनं जहि रावणिम् कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः नाम संकीर्तनं यस्य सर्वभाव प्रणाशनम् प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा श्रीमद्भागवतम् पुराणत्तिले பஞ்சபாண்டவர்களுடைய சொர்க்க ஆரோகணத்துக்கு அப்புறம் பரீட்சித்தனுடைய அரசாட்சி எந்த ஒரு ராஜ்யத்துக்காக பஞ்சபாண்டவர்களும் கௌரவர்களும் அடிச்சிருந்தாலோ அந்த ஒரு ராஜ்யத்துக்காக இப்போ அடிச்சுக்காமையே பரீட்சித்த மகாராஜனுக்கு கிடைச்சிடுறது சுலபமா. ஆனா இப்போ பரீட்சித்துக்கு வந்து கூட மூதாதையர்கள் இருந்து அவனுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து கூடவே இருக்கா அவனுடைய ராஜ்யத்துல என்று இல்லாம அவன் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டா தனித்து பஞ்சபாண்டவர்கள்லாம். அப்போ அப்படி தனித்து விட்டதுனால பரீட்சித்து தனித்து இருக்கக்கூடிய அந்த குழந்தை ராஜ்யத்தை எப்படி பரிபாலனம் பண்ணுவான், அவனுக்கு இப்ப கூட யாருமே இல்லையே வழித்துணைக்கு. அப்ப இந்த குரு வம்சம் வந்து ஒரு கேள்விக்குறியாதானே இருக்கணும் என்று கேட்டா, இங்க ஆரம்பிக்கும் போதே சொல்றார் ததப்பரீட்சித் விஜவரிய சிக்ஷையா மகிம் மகாபாகவத சசாசக யதாஹி சூத்யாம் அபிஜாத கோவிதாக சமாதிஷன் விப்ரமஹத்குணஸ்ததா. அப்படி அம்போன்னு விட்டிருக்க வேண்டிய நேரத்துல அந்த மாதிரி அம்போன்னு ஆயிடுத்துன்னு நினைக்காத. ஏன்னா அந்த பரீட்சித்ராஜனுக்கு தகுந்த நேரத்துல பகவானே வந்து பகவானே சாட்சாத்காரம் பண்ணி இருக்கிறதுனால பரீட்சித்துக்கு துணை இல்லைன்னு இல்லை, எப்போதும் கூடவே இருக்கான். அவன் தகுந்த வயதுல உபநயன சம்ஸ்காரமாகி யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் வில்வித்தை வாள் சண்டை என்று எல்லாத்தையும் அவன் கத்துட்டான். இராவதிங்கிற ஒரு பெண்ண திருக்கல்யாணம் கல்யாணம் பண்ணிண்டு அந்த பரீட்சித்ராஜன் சக்கரவர்த்தியா பட்டம் கட்டிண்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த பரீட்சித் ராஜாவினிடத்துல என்ன உயர்ந்த குணங்கள்லாம் இருக்குன்னு சாதுக்கள்லாம் சொன்னாலோ அந்த குணமே அவனுக்கு வந்து துணையா இருக்கு. அப்போ ஒரு மனிதனுக்கு துணை வந்து பந்துக்களோ
ஃப்ரெண்ட்ஸோ நண்பர்களோ இவர்கள்லாம் இல்லை. ஒரு மனிதனுக்கு அவனுக்கு கூட வரக்கூடிய துணை எதுன்னா தைரியம்தான், நல்ல குணங்கள் தான். அடிப்படை குணங்களே அவனிடத்துல இல்லைன்னு சொல்லிட்டா அப்புறம் அவன் உயர்ந்த விஷயத்துல இருந்தும் பிரயோஜனம் இல்லை. எல்லா ஜீவராசிகளையும் மதிக்கணும், எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் பகவான் இருக்காங்கிறத உணரணும். அந்த அடிப்படை விஷயமே பரீட்சித்ராஜனுக்கு அடிப்படை விஷயம் நன்றாக இருந்ததுனால அவனிடத்துல என்னென்ன உயர்ந்த குணங்கள்லாம் இருக்குன்னு மகான்கள்லாம் ஜாதகம் கணிக்கும் போது சொன்னாலோ அதெல்லாம் இருந்தது. அதனால பரீட்சித்ராஜன் அரசாட்சி பண்ணும் பொழுது ஜனங்கள்லாம் அதர்ம நிஷ்டை உடையவர்களா இருக்கா, அதர்மத்துல ருச்சி உடையவர்களா. அப்ப இந்த ஜனங்களை எப்படி இந்த மாதிரி அதர்மத்திற்காலே வாழ தர்மத்துக்கு திருப்புவதற்கு என்ன வழி, மேலும் அவர்கள் அதர்மத்துல வந்து ருச்சி உண்டாகிறதுக்கான காரணம் என்ன என்று பரீட்சித்ராஜன் பெரியோர்களை கேட்கும் பொழுது, அப்ப அந்த பெரியோர்கள்லாம் என்ன சொன்னான்னா கலிகாலம் என்று சொல்லிட்டா. கலிபுருஷனுடைய கொட்டம் அதிகமாயிடுச்சு. பகவான் எப்போ எதா முகுந்தோ பகவான் இமாம் மகிம்னு, பகவான் எப்போ மறைந்து போனானோ அப்போ கலி வர ஆரம்பிச்சிருக்கு பூமி. அந்த கலியினுடைய கொட்டம்தான் இப்படி இருக்குன்னு சொன்னதும் அப்ப பரீட்சித்ராஜன் அந்த கலியினுடைய கொட்டத்தை நான் அடக்கிறேன்னு திக்விஜயம் பண்ணி பல தேசங்கள்லாம் போய் பார்த்தான். கலி அவனுடைய கண்ணுக்கு தென்படலை. அப்படி தென்படாததுனால அந்த பரீட்சித்ராஜன் மறுபடியும் தன்னுடைய அரசாட்சி பண்ணக்கூடிய ஆரியாவர்த்தம்ங்கிற தேசத்துக்கு பரீட்சித்ராஜன் வரும்பொழுது அப்ப அந்த பரீட்சித்துக்கு ஒரு காட்சி தெரியும். என்னதுன்னா ஒரு பசுமாடு, நாலு கால்களோட இருக்கக்கூடிய பசுமாடு, அது அழுதுன்றிருக்கு. நாலு கால்கள், நாலு கால்கள்ல மூணு கால்கள் வெட்டப்பட்டு ஒத்த கால்ல ஒரு காலமாடு, அந்த காலமாடு வந்து அழாம தைரியமா இருக்கு பசுமாடு மேல சாஞ்சின்றது. அந்த ஒரு காலையும் வெட்டுறதுக்கு ராஜவேஷம் போட்டு ஒருத்தன் கையில கத்தி எடுத்துட்டு வரான். உண்மையான ராஜா பரீட்சித். உண்மையான ராஜா பரீட்சித் இருக்கும் பொழுது இந்த பொய் ராஜா அப்படி வரும்பொழுது பரீட்சித்து அந்த பொய் ராஜாவை தடுத்து நிறுத்தினான். அப்போ இந்த பசுமாடை பார்த்து காலமாடு கேக்குறது என்ன கேக்குறதுன்னா, உனக்குதான் நாலு கால்கள் இருக்கே, நீ என்னத்துக்கு அழற, நீ எல்லா இடத்துக்கும் போய் நன்னா புல்லெல்லாம் சாப்பிட்டு உடம்ப தெம்பா வச்சுக்கலாமே, ஒரு கால் இருக்கிற நானே தைரியமா இருக்கேன், நீயே அழறன்னு கேட்டது. அப்போ அந்த பசுமாடு பதில் சொன்னது, நாலு கால் இருந்தா என்ன இல்லாட்டா என்ன, உலகத்துல வாழணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கிறவனுக்கு வானா இதெல்லாம் தேவைப்படும். பகவத் சிந்தனை இருக்கிற வாளுக்கு கை கால் இருந்தாலும் இல்லாட்டாலும் அந்த சிந்தனையில இருப்பாளே தவிர அவளுக்கு அதை பத்தி என்ன சிந்தனை, சரீர சிந்தனை இருக்காது. எனக்கு ஆயிரம் சௌக்கியம் இருந்தாலும் எந்த சௌக்கியம் இருந்தா ஆயிரம் சௌக்கியத்துக்கும் பிரயோஜனமோ அந்த சௌக்கியம் இல்லை. எதுன்னா கிருஷ்ணன் எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டானே, எங்களெல்லாம் விட்டுட்டு கிருஷ்ணன் போனதுனால இனிமேல் எங்களை யாரு காப்பாத்துவா, எங்களை யாரு வந்து நன்னா அழிச்சுண்டு போய் மாடு மேய்க்கிறதெல்லாம் செய்வா, இப்போ எங்களுக்கு பல அவஸ்தைகள் உண்டு, கிருஷ்ணன் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு அவஸ்தையே கிடையாது என்று சொன்னதும் பரீட்சித்ராஜன் வந்தான். அந்த காலமாடை பார்த்து கேட்டான், உனக்கு நாலு காலில் மூணு கால் வெட்டப்பட்டிருக்கே, அது யார் வெட்டினா என்ன காரணம்? அப்போ அந்த காலமாடு என்ன சொல்லணும், இதோ பக்கத்தில் இருக்கிற இந்த ராஜவேஷம் போட்டுருக்கிற இவன் தான் என் காலை வெட்டினான்னு சொல்லணும். ஆனால் அந்த காலமாடு என்ன சொல்றது, அவரவர்களுக்கு ஏற்படக்கூடிய துக்கத்துக்கு அவரவர்கள் பிறர காரணம் சொல்றதுனால சரியாயிடார். அப்ப அவரவர்களுடைய துக்கத்துக்கு எது காரணம்னா அவரவர்களே தான் காரணம். அப்படி உனக்கு ஏதாவது ஒரு
என்னுடைய துக்கத்துக்கு காரணம் உனக்கு ஒரு காரணம் தோணிடுச்சுனா அதை நீ காரணமா உனக்கு தேர்ந்தெடுத்துக்கோ, என்ன கேட்காத என்று இந்த காலமாடி இப்படி சொன்னதும் பிறரை காட்டி கொடுக்காத ஒரு குணம் அது காலமாடுக்கு எப்படி வந்தது? அப்ப பரீட்சித்து புரிஞ்சுட்டான். எதுனா தர்மோசி விஷரூப திருக்கு, தர்ம தேவதை அப்படிங்கிறது காலமாடு ரூபத்துல தான் இருக்கும் என்று சாஸ்திரம். தர்ம தேவத காலமாடுனா அந்த தர்மம் எதனுடைய ஆதாரத்துல இருக்கும்னா பூமாதேவியினுடைய ஆதாரத்துல. அப்ப அந்த பூமாதேவி தான் பசுமாடு. அப்ப இந்த பூமியையும் தர்மத்தையும் கஷ்டப்படுத்துறவன் தான் இந்த கலிபுருஷன், ராஜவேஷத்துல இருக்கிறவன் என்று பரீட்சித் ராஜா கண்டுபிடித்து, இந்த கலியை தானே நான் தேடிட்டு போனேன், என் கண்ணிலேயே இப்ப பிடிபட்டுட்டானேன்னு சொல்லி இந்த கலியை நான் ஒரே வெட்டு வெட்டி கீழே சாச்சிடுறேன் அப்படின்னு கத்தி எடுத்தான். உடனே அந்த கலி புருஷன் என்ன பண்ணான், பரீட்சித்தினுடைய காலில் விழுந்து சரணாகதி பண்ணினான். நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு என் காலில் விழுந்தா அடுத்தா நீ இப்படிலாம் பண்றியே, இந்த மாதிரி எல்லாரையும் கஷ்டப்படுத்தின் இருக்க, நீ என்னத்துக்கு உயிரோட இருக்கணும், உன்னை வெட்டிடுறான் பார் அப்படின்னு பரீட்சித்து சொல்லல. ஏன்னா சரணாகதி பண்ணிட்டா தோஷோ யத்யபி தஸ்யஸ்யா சதாம் ஏதத் அகரிஹிதம்னு, ஒருவனிடத்துல எவ்வளவு தோஷம் இருந்தாலும் அவன் சரணாகதின்னு வந்துட்டானா அவனுக்கு அபயம் கொடுக்கறதுங்கிறது என்ன போல மகாத்மாக்களுக்கெல்லாம் விரதம்னு ராமர் ஏற்கனவே சொல்லியிருக்கார். அந்த ராமருடைய கல்யாண குணம் இவனுக்கு இருக்குன்னு தான் ஆரம்பத்திலேயே ஜாதகம் கணிச்சிருக்கா. அப்ப அப்படி இருக்கும் பொழுது இந்த பரீட்சித்து அவனுக்கு அபயம் கொடுத்தான். அபயம் கொடுத்து நாலு இடம் கொடுத்தான். ஜூதம் பானம் ஸ்திரிய சூனா யத்ரா தர்மஸ்சதுர்விதா, சூதாடுற இடத்துல போயிரு, மதுபானம் பண்ணக்கூடிய இடத்துல இரு, வேஷ்யா சங்கமத்துல போயிரு, கொலை பண்ற கொள்ளையடிக்கக்கூடிய இந்த இடத்துல இருந்து நாலு இடம். அப்போ இன்னும் ஒண்ணு வேணும், இதுக்கெல்லாம் ஆதாரம் பணம், இன்னொன்னு வேணும்னு கேட்டான் அந்த கலி. அப்ப இதுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கக்கூடிய பணத்திலையும் விரோதத்திலையும் போயிரு, இதுக்கு பேர் பஞ்சசீலம்னு பேர். இந்த அஞ்சும் யாரு இல்லாம இருக்கிறார்களோ அவர்களிடத்துல கலி வரமாட்டோம். அஞ்சும் இல்லாம பகவத் பக்தி பண்ணாதான் பிரயோஜனம். அதனால கலியினுடைய கொட்டத்தை பரீட்சித் தன்னுடைய ராஜ்யத்துல கலியினுடைய கொட்டத்தை அடக்கி எல்லாரையும் பகவத் பக்தர்களா திருப்பிண்டு வரா தர்மத்துல. அப்போ ஒரு நாள் பரீட்சித் ராஜன் காட்டுக்கு வேட்டையாட போனான். வேட்டைன்னு சொன்னா கொலை பண்ற இடத்துல இருந்து இவன் தானே இடம் கொடுத்தான். அப்போ க்ஷத்ரிய தர்மம் அப்படிங்கிறது வேட்டையாடலாம், ஆனா அந்த க்ஷத்ரிய தர்மம் எந்தெந்த யுகத்துல செல்லுபடி ஆகுமோ அப்பதான் செல்லுபடி ஆகும். கலிகாலத்துக்கு அந்த தர்மம் கிடையாது. கலிக்கு வந்து எல்லாருமே பொதுதான், க்ஷத்ரியனும் பொதுதான், பிராமணனும் பொதுதான், எல்லாரும் பொதுதான். பாவாவனுக்குரிய தர்மத்துல இருந்தா கலி ஒன்றும் செய்ய மாட்டான். இப்ப பரீட்சித்து வேட்டையாட போறான்னு தெரிஞ்சு இந்த சமயம் கலி அவனுக்குள்ள புகுந்ததும் பரீட்சித் ரொம்ப தூரம் போய் எதுவுமே கிடைக்காததுனால அவன் திருப்பி ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு வழிய தவறிட்டான். ஏன்னா ரொம்ப தூரம் போயிட்டான், ரொம்ப தூரம் போய் வழி தவறி போய் அவனுக்கு பசியும் தாகமும் அதிகமா போயிடுச்சு. பசியின் தாகமும் அதிகமா போய் பரீட்சித் ராஜன் ஒரு சமீகருங்கிற ஒரு முனிவருடைய ஆசிரமத்தை கண்டான். அந்த முனிவர் ஆசிரமத்துக்கு வந்தா அவர் சமாதி நிலையில தியானம் பண்ணிட்டு இருக்கார். தன்னை மறந்து அவர் சுயநினைவோட இருந்தா தானே பரீட்சித் ராஜாவை மதிக்க முடியும். சமாதி நிலையில இப்படி தியானம் பண்ணும் பொழுது அவரிடத்துல வந்து பரீட்சித் ராஜன் எனக்கு பசிக்கிறது, ஆதாரம் கொடு, நான் க்ஷத்ரியன், எப்பேற்பட்ட ராஜா என்றெல்லாம் சொல்றான். ஆனா
அவரோ தியானம் பண்ணிட்டு இருக்க அவரோ தியானம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இப்படி தன்னை மதிக்கலையேங்கிற ஒரு கோபத்தினால பரீட்சித்து என்ன பண்ணா கீழே எட்டி பார்த்தான். கீழே பார்த்தா ஒரு செத்த பாம்பு கிடந்தது. இவர் வந்து உண்மையா தபசு பண்றாரா இல்ல சும்மா பொய்யா தபசு பண்றாரா என்று பார்க்கணும்னு பரீட்சித்து அந்த செத்த பாம்பை எடுத்து அவருடைய கழுத்துல போட்டான் மாலையா. அப்பயுமே அவர் தபசு பண்ணிட்டு இருந்தார். உண்மையா தான் தபசு பண்றாருன்னு பரீட்சித் ராஜன் அங்கே இருந்து கிளம்பிட்டான். அந்த முனிவருக்கு ஒரு பையன் சிருங்கின்னு பேரு. அவனுக்கு 7 வயசு. அந்த சிருங்கி என்ன பண்ணினா அவனுடைய கூட விளையாடுற பசங்கள்லாம் இந்த மாதிரி இவர் கழுத்துல பாம்பு இருக்கிறத வந்து பார்த்துட்டு சிருங்கி நிலத்துல போய் சொன்னான், அடேய் உங்க அப்பா பரமசிவன் மாதிரி கழுத்துல பாம்பை போட்டு தபசு பண்றாருன்னு. ஒரு பையன் சொன்னா, அது எப்படி பரமசிவன் மாதிரி பாம்பை போட்டுக்க முடியும்? நான் நினைக்கிறேன் அந்த பாம்பே வந்து உட்கார்ந்து இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, யாராவது போட்டிருப்பான்றான் ஒருத்தன். அப்ப இந்த பையன் ஓடி வந்து அப்பாவை பார்க்காம இருந்த இடத்துல இருந்தே கண்ணை மூடினானா என்ன நடந்ததுன்றது அவனுக்கு ஞான திருஷ்டியில தெரியறதாம். ஞான திருஷ்டியில தெரியறது. உடனே பரீட்சித் ராஜன் தான் இப்படி பண்ணாங்கிறத தெரிஞ்சதும் அங்க கௌசிகின்னு ஒரு நதி ஓடிட்டு இருக்கு. அந்த கௌசிகிங்கிற நதியிலேருந்து ஒரு புடி ஜலம் எடுத்து ஆசமணியம் பண்ணி ஒரு புடி ஜலம் எடுத்தான் இந்த குழந்தை. உடனே சொன்னா, இதி லங்கித மரியாதம் தக்ஷக சப்தமேகனி தங்ஷதிஸ்ம குலாங்காரம் சோதிதோமே ததத்ருகம். யாருக்கும் எந்த அபராதமும் பண்ணாத என்னுடைய தகப்பனார் அவர் தனித்து ஒரு இடத்துல உட்கார்ந்துண்டு அவர் பாட்டுக்கும் தபசு பண்ணும் பொழுது அவருடைய கழுத்துல எவன் இந்த பாம்பை போட்டானோ அவனை இன்றிலிருந்து 7வது நாள் தக்ஷகன்ற தேவலோக பாம்பு தீண்ட கடவது என்று ஒரு சாபம். இந்த சாபத்தை கொடுத்துட்டு அந்த பையன் கோபம் இறங்கி நேரா அப்பாட்ட வந்து பாம்பை தூக்கி கீழே போட்டான். ஓன்னு அழுகுன்னு இருக்கான். அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு தியானம் கலையர் சமீக்கர். அப்போ அந்த சமீக்கர் என்ன பண்ணார், கண்ணை திறந்து பார்த்தார். இந்த பையன் இப்படி இருக்கிறத பார்த்து, அப்பையனுக்கே இந்த மாதிரி ஒரு தபஸ் இருக்குன்னா அப்பாவுக்கு இருக்காதா? பரீட்சத்து வந்து ஆதாரம் கேட்டது, அப்புறமா அது கிடைக்கலைன்னதும் கோபப்பட்டு பாம்பை போட்டது, பதிலுக்கு இந்த பையன் சாபம் கொடுத்தது, எல்லாத்தையும் பார்த்து இந்த பையனை பார்த்து சபாஷ் அப்படின்னு சொல்லலை. அடே யாருமே பசின்னு இருந்தா அவளுக்கு கோபம் வருதுங்கிறது இயற்கையான குணம். ஆனா அந்த இயற்கையான குணத்துல அவன் ஒரு கோபப்பட்டுட்டான். க்ஷத்ரியன் கோபப்படுறதுங்கிறது அதுவும் இயற்கை. பிராமணர்களுக்கு பொறுமைங்கிறது தான் இயற்கை. அதனால உன்னிடத்துல பொறுமை இருக்க வேண்டாமா? நீ பண்ண காரியம் அவனுக்கு பெரிய தண்டனையை கொடுத்துட்டிய. அவன் சின்ன தப்பு பண்ணதுக்கு நீ பண்ணியிருக்கிறது பாகவத அபச்சாரம். அந்த பரீட்சித்து வந்து பரம பாகவதோத்தமன் மகாத்மா, அவனுக்கு போய் இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டிய. நீ பண்ண காரியத்துக்கு நான் சபாஷ் சொன்னேன்னா பகவான் என்ன தண்டிச்சுடுவான்? ஏன்னா இது பகவானுக்கும் பாகவதாலுக்கும் நான் நீ பண்ணின அபச்சாரத்தை நான் ஏத்துக்கிறேன். உன்னால இருந்தாலும் பரீட்சித் ராஜனுக்கு இந்த விஷயத்த போய் யாராவது சொல்லணும்னு ஒரு சிஷ்யனை அனுப்பிட்டார். ஏன்னா அவன் 7 நாள் அவன் ஏதாவது தெரிஞ்சுக்கட்டும், பகவத் விஷயத்தை தெரிஞ்சுக்கிறானோ, லோக விஷயத்துக்கு ஏதாவது பண்றானோ, நாட்டு ஜனங்களுக்கு நன்மை பண்றானோ, குடும்பத்துக்கு பண்றானோ, இல்ல தனக்கே ஏதாவது வழி தேடுறானோ, ஆத்மாவுக்கு ஏதாவது செஞ்சுக்கட்டும்னு சொல்லி அனுப்பிட்டார். பரீட்சித் ராஜனும் பசிங்கிறதுனாலதானே இப்படி ஒரு அபச்சாரம் பண்ணினா, அப்ப நேரா ஆத்துக்கு வந்து ஆகாரம் சாப்பிடலாம். ஆனா பரீட்சித் ராஜனுக்கு சாப்பிடணுங்கிற சிந்தனையே இல்லையா? ஏன்னா ஒரு மகாத்மாவுக்கு இப்படி ஒரு
அசத்காரியத்தை பண்ணிட்டு நான் வந்து எனக்கு ஒரு ஆகாரம் தேவையா என்று பரீட்சித் ராஜன் சாப்பிடவே இல்லை, முகத்தை தொங்க போட்டு வாடிய முகத்தோட சிம்மாசனத்தை வந்து உட்கார்ந்துண்டா. அப்போ அந்த பரீட்சித் ராஜனை குஷிப்படுத்துறதுக்குன்னு கவிதை பாடுறவா அந்த சபையில எழுந்து, நம்ம மகாராஜா பரீட்சித்து எப்பேற்பட்ட பரம்பரையில வந்தவர், கர்மணா தேன சந்தனுகுன்னு தொட்ட இடங்கள்லாம் தங்கமாக கூடிய கைகளுடைய சந்தனு மகாராஜா தோன்றின வம்சம், யயாதிரிவ தார்மிகான தர்மத்தில் சிறந்தவரான யயாதி மகாராஜா தோன்றின வம்சம், சர்வ தர்மங்களும் கடைபிடிச்ச பீஷ்மர் தோன்றின வம்சம், இப்படி பரம்பரை பரம்பரையா தர்மத்தை கடைபிடிச்சுட்டு வந்ததுனால சாட்சாத் தர்ம தேவதையே தர்மபுத்திரங்கிற பெயர்ல அவதாரம் பண்ணி ராஜ்ய பரிபாலனம் பண்ண சிம்மாசனத்துல இன்றைக்கு நம்முடைய பரீட்சித் மகாராஜன் இன்னொரு தர்மபுத்திரர் மாதிரி சிம்மாசனத்துல உட்கார்ந்துண்டு ராஜ்யம் பண்றார் என்று சொன்னதும் உடனே ஓன்னு கதறி அழறான் பரீட்சித். தர்மபுத்திரர்லாம் எப்பேற்பட்ட மகாத்மா, நான் ஒரு சாதுவை கூட மதிக்க தெரியல, சாதுவை மதிக்க தெரியாத எனக்கு வந்து இந்த சிம்மாசனம் தகுதி கிடையாது. துவாரகாதீசனான கிருஷ்ணா, என்ன கர்ப்பத்திலே இருந்து நீ காப்பாத்தினது இந்த அபச்சாரம் பண்றதுக்கு தானா? எனக்கு இந்த க்ஷணடி எனக்கு இருந்திருந்தா நான் இந்த ஒரு அபச்சாரத்தை பண்ணிருப்பனா? இல்ல நீ இல்லைங்கிறது ஏதாவது உண்டா கிருஷ்ணா? நீ எல்லா இடத்துலயும் இருக்கேன்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன், நீ எனக்கு அனுகூலமா இருக்கேன்னு நினைச்சுட்டு இருக்கேன், அப்படி இருக்கும்போது நான் இப்படி ஒரு அபச்சாரத்தை பண்ணிட்டேனே. நாட்டு மக்கள் தவறு இழைத்தான்னா அரசன் இருக்கான் தண்டிப்பதற்கு என்று சொல்லலாம். ஆனா அரசனே தப்பு பண்ணிட்டான்னா யார் தண்டிக்கிறது? தெய்வம் நீதான தண்டிக்கணும், நீதான் தண்டிக்கணும். நீ என்னுடைய இஷ்ட தெய்வமாகில், என்னுடைய குல தெய்வமாகில், இப்பேற்பட்ட ஒரு அவசாரத்துக்கு உன்னிடத்துல நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், எனக்கு நீ தண்டனை கொடுணும். நீ தண்டனை கொடுன்னு சொன்னதுமே உடனே அந்த குரு அனுப்பின, அந்த சமீகர் அனுப்பின அவருடைய சிஷ்யன் உள்ள வரான், மகாராஜா எந்த ஒரு முனிவருடைய கழுத்துல நீங்க பாம்பை போட்டேலும் அவருடைய புத்திரன் உங்களை இன்றிலிருந்து ஏழாவது நாள் தக்ஷகன்ற பாம்பு தீண்ட கடவுதுன்னு சாபம் கொடுத்துருக்கார், அத உங்களிடத்துல சொல்லிட்டு வரணும்னு எங்க ஆச்சாரியன் நியமித்தார், நான் சொல்லிட்டேன் கிளம்புறேன் என்று இந்த பையன் கம்பீரமா சொல்லிட்டு கிளம்புறான். உடனே பரீட்சித் ராஜன், என்ன எவன் சபிக்கிறது, யாரது எனக்கு சாபம் கொடுக்கறது, கூப்பிட அவனை அப்படிலாம் சொல்லல, ஏன்னா அவன் தண்டனையை தானே கேட்டான், தண்டனையை தான் பரீட்சித் ராஜன் கேட்டான், தண்டனை கிடைச்சி உடனே முகம் பிரசன்னமா போயிடுச்சு. முகம் பிரசன்னமா போய் அந்த பரீட்சித் ராஜன் எழுந்துண்டா, ராஜ்யத்துல இருந்து சிம்மாசனத்தை உடனே எடுத்தா, இதெல்லாம் எனக்கு தகுதி கிடையாது, எப்போ ஒரு குருவை ஒரு சாதுவை நான் மதிக்கலையோ அப்போ அது எல்லா சாதுவுக்கும் அபச்சாரம் பண்ணது, அதனால இந்த ராஜ்யத்துக்கு நீ நான் தகுதி இல்லாதவன் என்று சொல்லி ராஜ்யத்தை தியாகம் பண்ணி ராஜ வேஷபூஷணங்கள் எல்லாத்தையும் களைந்து மர உரிய உடுத்திண்டு இந்த பரீட்சித் ராஜன் கையில ஒரு தர்பாசனத்தை எடுத்துண்டு கங்கை கரையில வந்து உட்கார்ந்துட்டான். கங்கை கரையில உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அவனுக்கு மனசுல என்ன தாபம், ஏதோ தாபம் இருக்கான், என்னன்னா ராஜ்யத்தை தியாகம் பண்ணிட்டோமேங்கிற தியாகமா தாபமா, மனைவி குழந்தைகள் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டோமேங்கிற தாபமா, இப்படி ஒரு சாபம் வந்துடுத்தேங்கிற தாபமா, என்ன தாபம்னா அருமையான சத்சங்கத்தை இழந்துட்டனேன்னு தாபம். சத்சங்கம் என்ன விட்டு போயிடுத்தே, இனியாவது சத்சங்கம் எப்படி கிடைக்க போறது தெரியலையே, இனி சத்சங்கம் கிடைக்குமா இல்ல அடுத்த பிறவி
சச்சங்கத்துக்கு போகக்கூடிய ஒரு அப்பா அம்மாவுக்கு நான் குழந்தையா பிறப்பனா, இனி சச்சங்கம் கிடைக்குமான்னு அவனுடைய ஹிருதயத்துல தோணும் பொழுது அந்த கங்கை கரை வழியா ஆயிரக்கணக்கான முனிவர்கள் வரா. தத்ரோபஜக்முர் புவனம் புனானாக மகானுபாவா முனயஸ்ய சிஷ்யாக பிராயேன தீர்த்தாபி கமாபதேசைஹி ஸ்வயம் ஹி தீர்த்தானி புனந்தி சந்தஹாம் அத்ரிர் வசிஷ்டச்சவனஷரத்வான் அரிஷ்டநேமிர் பிருகுரங்கிராஸ்ச பராசரோ காதி சுதோதராம இந்திர. இந்த இடத்துல அத்ரி வசிஷ்டர் சவணர் சரத்வான் அரிஷ்டநேமி பிருகு அங்கிரஸ் காதிசுதர் உதத்யர் இந்திர பிரமதர் இத்மவாகர் மேதாதிதி வீதிஹோத்திரர் கவசர் கும்பயோனிர். இப்படி வரிசையா மகரிஷிகள் வரா, முனிவர்கள். வியாச பகவான் வரர், வியாசர் வரர். எந்த முனிவருடைய கழுத்துல பாம்ப போட்டானோ அந்த முனிவர் வரர். பரசுராமர் வரர், அவாவா அவாவாளுடைய சிஷ்யர்களை அழைச்சிண்டு வரா. எல்லாரும் வரா. இவெல்லாம் பிரம்மரிஷி ராஜரிஷி தேவரிஷின்னு தனித்தனியா இருக்காளாம். அப்படி ஒரு ராஜகூட்டங்கள் வருது. ஆனா நாரதர் வரார் அந்த கூட்டத்துல. நாரதர் வரார்னு சொல்லும் பொழுது நாரத முனிவர் வரார், தேவரிஷி வரார் என்றெல்லாம் சொல்லல. பகவான் நாரதஸ்தேனா, நாரதர் பகவானே நாரத ரூபத்துல வரான். அப்ப இத்தனை மகரிஷிகள் முனிவர்கள் பரீட்சத்து நினைச்சான், என்ன வந்து சி அப்படின்னு சொல்லிட்டு வா, என்ன விலக்கிட்டு போக வேண்டி இருக்க. சாதுக்கள்லாம் எவ்வளவு கருணை உடையவர்களா இருக்கா என் மேல, எல்லாரும் என் முன்னாடி வந்து நிக்கிறாளே, அவர்களெல்லாம் விழுந்து சேவிச்சான். அவர்கள்லாம் பரீட்சித்து உனக்காப்பா இப்படி ஆயிடுத்து, ஏன்பா என்ன நடந்தது பரீட்சித்து, ஏன் என்ன நடந்தது, என்ன சாபம் என்ன பாபம்னா பரீட்சித்து சொன்னா, அனாவசியமா என்னுடைய சாபம் பாபம் இதெல்லாம் பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டாம். பின்ன அருமையான 7 நாட்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுல தசத்வலம் காயத விஷ்ணு காதாஹம், அந்த அருமையான 7 நாட்கள்ல எனக்கு யாராவது கிருஷ்ணனுடைய கதைகளை சொல்லுங்களேனா. அப்போ அந்த அந்த சபையில யாரெல்லாம் இருக்கா, அத்ரி முனிவர் இருக்கார், வசிஷ்டர் இருக்கார், விஸ்வாமித்ரர் இருக்கார், பரசுராமர் இருக்கார், ஏன் வியாசர் கூட இருக்கார், நாரதர் கூட இருக்கார். யாராவது ஒருத்தர் உட்காருப்பா, குழந்த நான் உனக்கு சொல்றேன் பகவத்குணம், நீ கேட்டிய நான் சொல்றேன் உட்கார் அப்படின்னு வசிஷ்டரும் சொல்லல, எந்த முனிவரும் சொல்லல, எல்லாரும் வாய பொத்தின்னு இருக்கா. எல்லாரும் வாய பொத்தின்னு இருக்கும் பொழுது எல்லாரும் நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்கன்றா, ஏன்னா ஒருத்தருமே ஏன் சொல்லல, ஏன் சொல்லலன்னா பரீட்சத்துக்கு பகவத்குணத்தை உபன்யாசம் பண்ணணும்னே ஒருத்தர் அவதாரம் பண்ணியிருக்கார், அவர் வரணும். யார் வரப்போறான்னா, தத்ரா அபவத் பகவான் வியாசபுத்திரா யத்ரிச்சயாகாம் அடமானோனபேக்ஷா அலக்ஷலிங்கோ நிஜலாபதுஷ்டா விருதஸ்ச பாலைஹி அவதூத வேஷஹம் தம் த்வஷ்ட வருஷம் சுகுமார பாத கரோரு பாஹ்வம் சகபோல காத்ரம் சார்வாயதாக்ஷ உன்னசதுல்ய கர்ண சுப்ரு ஆனனம் கம்பு சுஜாத கண்டம் நிகூட சத்ரம் பிரதுதுங்க வக்ஷசம் ஆவர்த்தனாபிம் வலிவல்கூதரம் ச திகம்பரம் வக்ர விகீர்ண கேசம் பிரலம்ப பாகும் சமரோத்தமாபம் ஷாமம் சதா வீச்ச வயுங்க லக்ஷ்மியாம் ஸ்திரீனாம் மனோஜ்ஞம் ருச்சிரஸ்மிதேன பிரத்யுத்திதாஸ்தே முனயஸ்வாசனேப்யஹ தல்லக்ஷணஜ்ஞா அபிகூட வர்ச்சசம் தத்ராபவத் பகவான் வியாசபுத்ரஹ.
பரீட்சித்துக்கு பகவத் குணத்தை சொல்லணும்னே அவதாரம் பண்ணவர் வியாசருடைய புத்திரர் சுகபிரம்ம முனிவர். எங்கேயோ காட்டுல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தவர் பரீட்சித்ராஜன் இங்க கங்கை கரையில வந்திருக்கான்றத தெரிஞ்சுண்டு ஞான திருஷ்டியில. அந்த காட்டுல மறைந்தார், பரீட்சித்துக்கு முன்னாடி தோன்றினார். பாக்கிறதுக்கு பாலகோபாலனே வந்த மாதிரி இருக்காரா, நீலமேக சாமலனா இருக்கார். 16 வயசு, எல்லாருடைய மனசையும் கவரக்கூடிய ஒரு ரூபத்தோட இருக்கார். அப்படி ஒருத்தர் வந்ததும், ஏற்கனவே சொன்னோமே பிரம்ம ரிஷி, ராஜ ரிஷி, தேவ ரிஷின்னு எத்தனையோ ரிஷிகள், எந்த யுகத்தில இருந்து இருக்கானே தெரியாத ரிஷிகள் எல்லாம் பட்டுன்னு இந்த சுக பிரம்ம முனிவர் வந்ததும் எழுந்து அவரை விழுந்து சாஷ்டாங்கமா சேவிச்சாலும். அப்ப பரீட்சித்து பார்த்தான், இவரை வந்து உலகமே சேவிக்கிறது, அப்ப நாமும் சேவிக்கலனா மடையன்னு அர்த்தம். உடனே பரீட்சித்ராஜன் சாஷ்டாங்கமா சேவிச்சு அவருடைய திருவடியை புடிச்சுட்டான். தஸ்மை சபர்யாம் சிரசா ஆஜஹார. ஏன்னா அவர் வந்து சகோதோகன மாத்திரம், ஒரு பசுமாட்டுக்கு பால் கறக்கிற நேரம் தான் இருப்பாருன்னு தெரியும். அப்ப அதுக்குள்ள அவரிடத்துலேருந்து நல்லதை கேட்டுக்கணும்னு பரீட்சித்ராஜன், அதுக்குள்ள நல்லது கேட்டுக்கணும்னு அவருடைய திருவடியை புடிச்சுண்டு, அகோ அத்யவயம் பிரம்மன் சத்சேவியாக க்ஷத்ரபந்தவ கிருபயா அதிதி ரூபேன பவத்விஹி தீர்த்தகா கிருதாஹ. அவன் விழுந்து சாஷ்டாங்கமா விழுந்து அவர் திருவடியை பிடிச்சு கேட்டான், ஆஹா என்ன பாக்கியம், தங்களுடைய திருவடி என் கிரகத்துல பட்டுதே, மூதாதையர்களுடைய புண்ணியத்தினாலதான் இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு, என்னுடைய குடும்பத்திலேயே கிருஷ்ணன் அபிமே பகவான் பிரீதா கிருஷ்ண பாண்டு சுத பிரியகாம் பைத்ருஷ்வசேய பிரீத்தியர்த்தம் தத்கோத்திரஸ்ய ஆத்தபந்தவாக. பந்துக்களா இருந்தான் கிருஷ்ணன் வந்து பஞ்சபாண்டவர்களோட அவ்வளவு கூடவே இருந்திருந்தானா. கிருஷ்ணன் நான் பிறந்தப்போ என் கூடையும் இருந்து என் கை கைய புடிச்சுண்டு இங்க கொஞ்சம் நடந்தான் அங்க கொஞ்சம் நடந்தான் என்று இல்லாம, நான் பிறந்தேன் பகவான் இந்த லோகத்தை விட்டு அந்தர்தானம் ஆயிட்டாராம், என் துர்பாகியம் பகவான் என் கூட இல்லை, என்னுடைய கதையை சொல்றதுக்காக நான் சொல்லல சுவாமி, பகவான் எங்க குடும்பத்துல இருக்கிறவாளோட மூதாதிரிகளிடத்துல அப்படி பழகினா என்னிடத்திலையும் பழகி இருக்கலாமேன்னு ஒரு குறை, வேற ஒண்ணும் இல்லை. அந்த பகவான் என்ன கர்ப்பத்துல இருக்கும் பொழுது வந்த ஆபத்துல இருந்து காப்பாத்தினான், ஆனா இப்ப நான் பண்ணின அபச்சாரத்துக்கு எனக்கு தண்டனை கொடுந்தான்னு அவன் இடத்துல கேட்டேன், அந்த தண்டனை கிடைச்சிடுத்து எனக்கு, நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்படலை. ஆனா பகவான் எனக்கு இல்லையான்னு நான் கவலைப்பட்டதுக்கு பதில் கிடைச்சிடுத்து சுவாமி, எதுன்னா உங்களை கொடுத்துருக்கானே பரம ஆச்சாரியனான உங்களுடைய இந்த சேவை எனக்கு கிடைச்சிருக்கே, ஆச்சாரியனுடைய தரிசனம் கிடைச்சிருக்கே சுவாமி, நான் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணும், என்னுடைய என்னுடைய கதையை பேசி நான் நேரத்தை வீணடிக்கல சுவாமி, தங்களுடைய வருகையினால நான் எவ்வளவு ஆனந்தத்தை அடைஞ்சிருக்கேன், கிருஷ்ணன் எனக்கு எப்படி அனுகூலம் பண்ணியிருக்காங்கிற கிருஷ்ண கிருபைய நான் பேசுறதுக்காக நான் இப்ப சொன்னேன். நான் கேட்க வேண்டியது என்னன்னா, எத் ஸ்ரோதவ்யம் அதோ ஜப்யம் யத்கர்த்தவ்யம் ரிபிஹ் பிரபோ ஸ்மர்த்தவ்யம் பஜனீயம் வா ப்ரூஹியத்வா விபரியயம். சுவாமி அடியேன் ஒரே ஒரு விண்ணப்பம் என்னன்னா, இந்த உலகத்துல பிறக்கிறவா அவ எதை பார்க்கணும், எதை கேட்கணும், எதை பேசணும், எதை வாயில போட்டுக்கணும், அவ எங்க போகணும், என்ன பண்ணணும், வாழ்க்கை வாழ்வதற்கான பிரயோஜனம் என்ன என்று இப்படி கேட்டதும், உடனே சுகபிரம்ம முனிவர் சொன்னார், வரியான் ஏசதே பிரஷ்னா கிருதோ லோகஹிதம் நிருப ஆத்மவித் சம்மத பும்சாம். 2வது ஸ்கந்தம் முதல் அத்தியாயம்
முதல் ஸ்லோகம். ஆத்மவித் சம்மத பும்சாம் ஸ்ரோதவ்யாதிஷு யப்பரஹம். அருமையான கேள்வி கேட்டப்பா பரீட்சித்து. நல்ல வேலையா ஆத்ம ஜானிகளிடத்துல கேட்ட, ஆச்சாரியன் இடத்துலதான் கேட்கணும். நம்ம எதுக்கு வாழறோம், என்ன வாழ்க்கை வாழ்ந்து வாழ்ந்ததுக்கு அர்த்தம் என்ன, வாழறதுக்கு அர்த்தம் என்ன. ஆச்சாரியனுக்கு குரு குருநாதருக்கு தான் தெரியும். ஏன்னா உலகத்துல நீ எங்க போய் கேட்டாலும் உனக்கு நிம்மதிங்கிறது கிடைக்காது. பரீட்சித்த பார்த்து சொன்னார், ஒரு மனுஷனுக்கு 1000 சந்தேகங்கள் உண்டாகும், ஆனா அந்த 1000 சந்தேகங்களுக்கும் விடை கிடைக்கணும்னா ஒரு ஆச்சாரியனுடைய காலக்ஷேபத்தை உட்கார்ந்தாலே போதும். அவர் சொல்லக்கூடிய பகவத் குணானுபவத்திலேயே உனக்கு வேண்டிய சந்தேகங்கள்லாம் தெளிவு கிடைச்சிடும். உலகத்துல போய் நீ நான் கவலையா இருக்கேன், நான் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கேன், எனக்கு என்ன பண்றது தெரியலையேன்னா அவாவா அவாவாளுக்கு தோணினதை சொல்லுவா. ஒருத்தன் சினிமா பாருன்னு சொல்லுவான், ஒருத்தன் பாட்டு கேளுன்னு சொல்லுவான், ஒருத்தன் சுண்டல் வாங்கி சாப்பிடுன்னு சொல்லுவான், ஒருத்தன் பீச்சுக்கு போன்னு சொல்லுவான், ஒருத்தன் காரை ஓட்டுன்னு சொல்லுவான், எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வான்னு சொல்லுவான். அவாவா அவாவாளுக்கு என்ன பழக்கமோ அதுதான் சொல்லுவா. ஆனா ஆத்ம ஜானிகள் மட்டும்தான் பகவானுடைய கல்யாண குணங்களை பேசுவா. அதனால பரீட்சித்து ஒரு ஒரு மனுஷனுக்கு பகவான் என்ன வேணா கொடுப்பான். தேகாபத்திய கலத்ராரிஷு ஆத்மசைன்யேஸ்வசத்ஸ்வபி தேசாம் பிரமத்தோ நிதனம் பஷ்யன் அபி ந பஷ்யதி. பகவான் வந்து ஒரு மனுஷனுக்கு என்ன வேணா கொடுப்பான். அழகான குடும்பம் கொடுப்பான், ஒரு மனைவி கொடுப்பான், கல்யாணம் பண்ணி வைப்பான், குழந்தை குட்டிகள் கொடுப்பான், கார் கொடுப்பான், பங்களா கொடுப்பான், எல்லாம் கொடுப்பான். ஆனா சத்சங்கம் மட்டும் அவ்வளவு சுலபமா கொடுத்துட மாட்டான். சத்சங்கம் இருந்து வேற எதுவும் இல்லைன்னா கூட ஒரு மனிதன் தைரியமா இருப்பான். ஆனா வேற எல்லாம் இருந்து சத்சங்கம் இல்லைன்னா தைரியமா இருக்க முடியாது. அதனால நீ வந்து என்ன வேணும்னு கேட்டிய, என்ன கேட்கணும், என்ன பார்க்கணும் அப்படின்னு ஏப்பா எதை பேசணும். நீ ஜென்ம லாப பரப்பும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதிஹி. ஒரு மனிதனுடைய அந்திமஸ்மரணம் என்கின்ற ஒரு நிலை வரும், அதாவது உயிர் போற நேரம். உலகத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த உயிர் போற நேரத்துல அவனுடைய நாக்குல நாராயணா வரணும். உயிர் போற நேரத்துல நாராயணா வரணும் அப்படின்னதும் உயிர் போற நேரத்துல தானே அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஆழ்வார் சொன்னார், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியான். நான் உயிர் போற நேரத்துல எனக்கு சுயநினைவு இருந்தா நாமா சொல்லலாம், சுயநினைவு இல்லட்டா எப்படி சொல்றது, அதனால இப்பவே சொல்லி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா உயிர் எப்படி போகும்னு நமக்கு தெரியாது. நடந்து போயிட்டே இருக்கும்போது கல்லு தடிக்கி விழுந்து அடிபட்டு போகலாம், இல்ல ஆகாசத்திலேருந்து ஒரு மின்னல் தாக்கி உயிர் போகலாம், இல்ல கார் இடிச்சோ பஸ் இடிச்சோ வண்டி வாகனம் மோதியோ உயிர் போகலாம், இல்ல உடம்பு சரியில்லைன்னு படுத்த படுக்கையாகி உயிர் போகலாம், ஜலதோஷம் வந்து போகலாம், பெரிய பெரிய வியாதிகள்லாம் வந்து உயிர் போகலாம், இல்ல படுத்துட்டே இருக்கும்போது காத்தால எழுந்து போங்கிற நம்பிக்கையில படுத்துட்டே இருக்கும்போது தூக்கத்திலேயே உயிர் போகலாம். எப்படி சொல்ல முடியுமான்னு நம்மளைய நமக்கு எப்படி உயிர் போகும்னு நமக்கு என்ன தெரியும். அதனால நம்ம சாமர்த்தியம் இல்லையே அது. அதுவும் உயிர் போற நேரத்துல அந்த நாராயண சிந்தனை வராம ஒரு கால் உயிர் போகும்பொழுது நமக்கு நாராயண சிந்தனை வருங்கிறது என்ன நிச்சயம். மனைவியினுடைய ஞாபகம் வரும், குழந்தை ஞாபகம் வரும், என் மனைவியை விட்டுட்டு போறனே, குழந்தைய விட்டுட்டு போறனே, இப்படி ஒவ்வொரு சிந்தனை வரும் எல்லாத்துக்கும் மேல. நான் இறந்து போயிட்டேன்னா இனிமேல் இந்த நாயை யார் வளர்ப்பா அப்படின்னு நாயோடைய சிந்தனை வந்துடுச்சுன்னா, அதனால நாயை விட்டு போறனே, நாயை விட்டு போறனேன்னு நாயை நினைச்சுட்டே உயிரை விட்டா என்ன ஆகும், அடுத்த பிறவி நாயாவே பிறப்போம். அதனால எம் எம் பாவம் தியஜந்தியேகம்னா என்ன நீ நினைச்சுட்டு உயிரை விடுறியோ அதான் அடுத்த பிறவி.
அதனால ஏழு நாள்ல அதாவது உயிர் போற நாள் எந்த நாள்னு தெரியாது. அப்போ நாராயணான்றது இப்பவே சொல்லிக்கணும் என்று சொன்னதும் பரீட்சித்தை பார்த்து சொன்னார், உனக்கு ஏழு நாள் இருக்கு கவலைப்படாத, அந்த நாராயணனுடைய சிந்தனையை நான் எப்படியும் வர வச்சுடுவேன், உனக்கு அந்த சிந்தனையை கொடுத்துட்டு தான்ப்பா நான் போவேன்னு சொல்ல, என்ன வேணுமோ பரீட்சித்தை பார்த்து என்கிட்ட கேட்டுக்கோன்னு சொன்னார். உடனே பரீட்சித் ராஜன் பகவான் இந்த உலகத்தை எப்படி சிருஷ்டி பண்றார், எப்படி காக்கிறார், எப்படி அழிக்கிறார்னு கேட்டதும் இதே கேள்விய பிரம்மாவினிடத்துல நாரதர் கேட்டார். அந்த பிரம்மாவுக்கு நாரதர் அந்த பிரம்மா நாரதருக்கு என்ன உபதேசம் பண்ணாரோ அதுபடி சொல்றேன் என்று சொல்லி பிரம்மதேவனிடத்துல நாரதர் போய் கேட்கிறார், இந்த உலகத்தை படைச்சது தாங்கள் தானே, உங்களை படைச்சவா யாராவது இருக்காளா, உங்களுக்கு மேல யாராவது உண்டா, உங்களுக்கு இப்ப ஏற்பட்ட இந்த படைக்கக்கூடிய சக்தி எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்டதும் சம்யக் காருணிக சேதம் வத்சதே விசிகிச்சிதம், அருமையான கேள்வி கேட்ட குழந்தை, என்னையும் படைச்ச பகவான் ஒருத்தன் இருக்கா, என்ன போல சில பேரை படைத்து அவர்களிடத்துல சில சில காரியங்களை ஒப்படைச்சிருக்கான் அந்த பகவான், நான் எப்படி தோன்றினேன்னு சொன்னா ஒரு தாமரை புஷ்பத்துல பிரளய ஜலத்துல தாமரை புஷ்பம் ஒண்ணு, அந்த தாமரை முட்டுல தான் அந்த புஷ்பம் மலர்ந்து இருந்தது, அதுலதான் தோன்றினேன், சுத்தி முத்தி பார்த்தேன் ஒரே ஜலமா இருந்தது, நான் எப்படி இதுல வந்து ஏறி உட்கார்ந்தேன்னு விசாரணை பண்ணினேன். விசாரம் பண்ணும் பொழுது ஒரு கால அந்த தாமரையினுடைய தண்டு வழியா இறங்கி வந்தா அதனுடைய ஆரம்பம் இங்கேயோ இருக்கும் என்று நினைச்சு நான் அது ஜலத்துல இறங்கி வந்தேன், 100 வருஷம் வந்தேன், எனக்கு ஆரம்பமே எங்க இருக்குன்னு தெரியல. மறுபடியும் நான் அந்த தாமரையில வந்து உட்கார்ந்து சிந்தனை பண்ணும் பொழுது எப்படி வந்தேன் எப்படி வந்தேன்னு வெளியில எல்லாம் தேடிட்டு இருக்கும் பொழுது ஒரு அசரீரி வாக்கு வந்தது, வெளியில தேடாத உள்ள தேடு, உள்ள தேடுன்னு சொன்னதும் உடனே நான் கண்ண மூடின்னு உள்ள தேடினேன். உள்ள தேடினதும் தஸ்மை ஸ்வலோகம் பகவான் சபாஜிதா, பகவான் சர்வலோகங்களையும் காண்பிச்சான், எல்லா லோகங்களையும் பார்த்து நான் தியானத்துல அப்படியே ரசிச்சுட்டு சர்வலோகங்களையும் பகவானை ரசிச்சு இப்படி கண்ணை திறந்த பகவான் எதிர்க்க காட்சி கொடுத்தான். பிரியா பிரியம் பிரீதமனா கரே ஸ்பிருஷன், பகவான் என்னோட கைய புடிச்சுண்டான், என்னை பார்த்து சொன்னா பரவாயில்லையே என்னை கண்டுபிடிச்சிட்டியேன்னு சொன்னான். அப்ப நான் சொன்னேன், என் சாமர்த்தியத்தை நான் எங்க கண்டுபிடிச்சேன், எனக்கு தான் உங்களை கண்டுபிடிக்க முடியலையே, நான் வந்து தேடின்னு இருக்கும் போது நீங்க தானே தபசு பண்ணுன்னு சொன்னேன், அந்த தபசுக்கு இப்ப பலனா எதிர்க்க காட்சியும் நீங்க தானே கொடுக்கறது, இது என் சாமர்த்தியம் இல்லையே. ஆமா சயேஷ மதனுகிரகா, என்னுடைய அனுகிரகத்தினாலதான் நீ இப்ப பண்ணி பார்த்துட்டு இருக்க, என்ன சரி என்னை பார்த்துட்டு ஏன்னு நீ அப்படியே தியானத்துக்கு போயிடாத, உன்னிடத்துல இந்த சிருஷ்டி தொழிலை கொடுக்கலான் இருக்கேன் என்று சொன்னதும் இப்போ பிரம்மதேவன் சொன்னார், எனக்கு என்னத்துக்கு இந்த பந்தம், எனக்கு எதுக்கு இந்த பந்தம்னர், நீ பந்தப்படாம நான் உனக்கு உபதேசம் பண்றேன், ஞானத்தை தரேன் என்று பகவான் சதுஷ்லோகி பாகவதம், இதுக்கு பேர் 4 ஸ்லோகம் உபதேசம் பண்றான் பகவான், 4 ஸ்லோகத்துக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்லோகம், 4 அந்த பின்னாடி 1 ஸ்லோகம், மொத்தம் 7 ஸ்லோகம், அதுல 4 ஸ்லோகம் தான் முக்கியமா உபதேசம், முதல்ல வர்றதெல்லாம் அதுக்கான அவதாரிகையும் கடைசியில வருது அந்த ஸ்லோகத்தை சொல்றதுனால வரக்கூடிய பலன். ஞானம் பரமகுஹ்யம் மே யத் விஞ்ஞான சமன்விதம், 9வது அத்தியாயத்துல வருது 2வது ஸ்கந்தத்துல, சரகசியம் ததங்கம் ச கிருஹான கதிதம் மயா யாவானகம் யதாபாவோ யத்ரூப குணகர்மகஹ ததைவ தத்த விஜ்ஞானம் அஸ்துதே மதனுக்ரஹாத் அகமேவாசமேவாக்ரே நான்யத்யத் சதசத்பரம் பச்சாதகம் யதேதச்ச யோவசிஷ்யேதசோஸ்ம்யஹம் ருதேத்தம் யத் பிரதீயேத ந பிரதீயேத ச ஆத்மனி
தத்வித்யாத் ஆத்மனோ மாயாம் யதாபாசோ யதாதமஹ யதா மகாந்தி பூதானி பூதேஷு உச்சாவசேஷ்வனு பிரவிஷ்டானி அப்ரவிஷ்டானி ததாதேஷு நதேஷ்வஹம் ஏதாவதைவ ஜிஜ்ஞாஸ்யம் தத்வ ஜிஜ்ஞாசுனாத்மனஹ அன்வய வ்யதிரேகாப்யாம் யத்ஸ்யாத் சர்வத்ர சர்வதா ஏதன்மதம் சமாதிஷ்ட பரமேன சமாதினா பவான் கல்ப விகல்பேஷு ந விமுஹ்யதி கரிஹி சிதே என்று 7 ஸ்லோகம். இதுல பகவான் உபதேசம் பண்ணும் பொழுது ஞானம் பரமகுஹ்யம் மே யத் விஜ்ஞான சமன்விதம் ச ரகசியம் ததங்கம் ச, ஞானத்தையும் பக்தியையும் உனக்கு நான் வந்து அனுக்கிரகம் பண்றேன். அந்த ஞானத்தை பக்திங்கிற அங்கத்தோட உனக்கு உபதேசம் பண்றேன். ச ரகசியம்னா பக்தி, பக்திங்கிறது ரகசியமா தான் இருக்கணும். உனக்கு நான் உபதேசம் பண்றேன்னு சொல்லி இதுல 4 விதமான தத்துவம் சொல்றான் பகவான். ஒரு ஸ்லோகத்தினால பிரம்மத்தினுடைய தத்துவம், மற்றொரு ஸ்லோகத்தினால ஈஸ்வரன் அப்படிங்கிறவனுடைய தத்துவம், அப்புறம் ஜீவனுடைய தத்துவம், பிரகிருத்தியினுடைய தத்துவம். பிரம்மம் அப்படிங்கிறது என்ன, பிரம்மங்கிறது எத்தகையது, அது பிரம்மம்னு சொல்லும் பொழுது எல்லாம் ஒரே வஸ்து தான், ஆனா அது அந்தந்த நேரத்துல அதை பார்க்கும் பொழுது அதுக்கு வேற வேற பேர் வருது. ஒரு ஸ்திரீ கணவனிடத்துல இருக்கும் பொழுது மனைவி என்றும், குழந்தை கூட இருக்கும் பொழுது அம்மா என்றும் எப்படி பிரித்து சொல்லப்படுறது? ஒரே ஒரு ஸ்திரீ தான், ஆனா ரெண்டு விதத்துல வருது. அதுபோல பிரம்மம்னு சொல்லும் பொழுதும் இங்க சொல்றாரு, பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இதி சப்தியதே. பிரம்மம்னு சொன்னாலும் பரமாத்மான்னு சொன்னாலும் பகவான்னு சொன்னாலும் ஒரே வஸ்துதான், ஒரே விஷயம்தான். ஆனா இது அத்வைதமா பார்க்கும் பொழுது இந்த அத்வைதத்துல பிரம்மம் அப்படிங்கிறது தான் மிச்சம், மற்றதெல்லாம் அழிஞ்சிடும் என்றும், உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உலகமே பொய், பிரம்மம் தான் சத்தியம் என்கின்றத சொன்னாலும், ஆனா இது விசிஷ்டாத்வைதமா பார்க்கும் பொழுது உலகம் இருக்க காணக்கூடிய உலகம் பொய் என்று சொன்னாலும் அதை ஏன் பொய்னு சொல்றான்னா அது நிமிஷத்துக்கு நிமிஷம் அழியறதுங்கிறதுனால. இந்த க்ஷணம்னு சொல்றோம், இந்த க்ஷணம்னு சொல்லும் பொழுதே க்ஷணம் போயிடுறது, அப்ப இன்னொரு க்ஷணம் வந்துடுறது, அப்ப அதுக்கு அழிவு, நிமிஷத்துக்கு அந்த காலத்துக்கு அழிவுன்னு இருக்கிறதுனால, அது ஸ்திரமா இல்லாததுனால அத பொய்னு சொல்றான். ஆனா அத பொய்னு சொல்றதுக்காக அது பொய்னு ஆயிடாது. ஏன்னா இப்ப நாம கண்ணுக்கு நேரம் ஒரு உலகத்தை பார்த்துட்டு தானே இருக்கோம். அப்ப அந்த பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலகம் வந்து பொய்யா இருந்தாலும் இருக்கிற நேரம் வரைக்கும் அது சத்தியம்தான், அந்த இருக்கிற நிமிஷம் வரைக்கும் அது சத்தியம் தானே. அப்ப அந்த இருக்கிற நிமிஷத்துக்கு ஒரு அந்தரியாமி வேணுமே. அப்ப அந்த இருக்கிற நிமிஷத்துக்கு பகவான் ஒருத்தன் இருந்தாதான், அப்ப அந்த பகவான் அதுக்குள்ளயும் அந்தரியாமியா இருக்கான். சேதனா அச்சேதனங்களுக்கெல்லாம் அந்தரியாமியா இருக்கக்கூடியவன். அப்ப சேதனா அச்சேதனங்களுக்கு விசிஷ்டமா இருக்கக்கூடியவன்கிறதுனாலேயே விசிஷ்டாத்வைதம் என்று சொல்லப்படுறது. அப்ப அந்த பிரம்மம் நீங்க சொல்லும் பொழுது, அப்ப அந்த பிரம்மத்துக்கு என்ன மகிமைன்னா, பிரம்மத்துக்கு நாம ரூபங்கள்லாம் கிடையாது. நாம ரூபங்களை கடந்து சர்வ லோகங்களும் அழிந்த பிறகு எவர் யார் ஒருவன் தான் மட்டும் மிச்சப்படுகின்ற வஸ்துவா இருக்கானோ பிரம்மம். அப்ப பிரம்மத்துக்கு அனாமம் அக்ஷரம் அசிந்தியம் அப்பிரமேயம் கூட்டஸ்தம் நிர்விகாரம் என்றெல்லாம் இருக்கு. அந்த பிரம்மங்கிறது பிரம்மமேனு தான் மட்டும் இருக்கும், எந்த ஒரு வேறுபாடும் இருக்காது. உலகம் எல்லாத்தையும் விழுங்கிட்டு உலகமுண்ட பெருவாயா
உழப்பில் கீர்த்தி அம்மாயேன்னு சொன்ன மாதிரி சர்வலோகத்தையும் முழுங்கிட்டு தேவேன்னு படுத்துன்றோம் யோக நித்திரையில, இதுதான் பிரம்மம். அப்போ அந்த பிரம்மங்கிறது அதனிடத்துலேருந்து ஒரு சிருஷ்டியோ ஒரு வேறுபாடோ ஒரு அசைவோ எதுவுமே இல்லாம இருக்கும். அப்போ அந்த பிரம்மம் என்றைக்கு வந்து மறுபடியும் இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணணும் என்று தொடங்குறதோ, வேதம் சொல்றது சோகாமயத பகுஸ்யாம் பிரஜா ஏ ஏதி, இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணணும்னு பிரம்மம் நினைக்கிறது, அப்போ அதனுடைய சக்தி அவசிஷ்டமா இருக்கு, பிரம்மத்தினிடத்தேந்து சக்தி வெளியில வருது. அப்படி வெளியில வரும் பொழுது அந்த பிரம்மம் லோகத்தை சிருஷ்டி பண்ணது அப்படின்னு சொல்லல, அந்த பிரம்மம் எழுந்து மெல்ல எழுந்துன்னு சொல்றார். அதாவது உபனிஷத் என்ன சொல்றது, உத்திஷ்டத ஜாகிரத பிராப்ய வரான் நிபோதத, எழுந்துரு ஜாக்கிரதையாரு, உன்னை படைச்ச பிரம்மம்னு ஒண்ணு இருக்குங்கிறத நீ உணர் என்று உபனிஷத் சொல்றது. அப்ப அந்த நம்மளை எழுந்துருன்னு சொல்ற உபனிஷத் பிரம்மத்தை எழுப்பல, பிரம்மத்தை எழுப்பல. ஆனா திருப்பாவைங்கிற ஒரு பிரபந்தத்துல, அதுவும் வேதத்துக்கு சமமான பிரபந்தம் தான், ஏன்னா அதுல ஆண்டாள் அதுல பிரம்மத்தையும் எழுப்புறா, பிரம்மத்தையும் எழுப்புறா, கிருஷ்ணனை எழுப்புறா. கிருஷ்ணனை எழுப்பி நீ சீரிய சிங்காசனத்தில் வீட்டிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாயின்னு, நீ எழுந்து உட்கார்ந்து எங்களுக்கு என்னென்ன கைங்கரியம் கொடுக்கணுமோ நீ அதை கொடுன்னு சொல்றா. ஆனா இந்த இடத்துல இப்போ பிரம்மம் எப்போ தான் வந்து இந்த சிருஷ்டி ஆரம்பிக்கணும்னு சக்தி விசிஷ்டமாயி சர்வலோகத்தையும் சிருஷ்டி பண்றது, பஞ்சபூதங்களை சிருஷ்டி பண்றது, ஜீவராசிகளை சிருஷ்டி பண்றது என்கின்ற இந்த சிருஷ்டியை தொடங்கி காரியத்தை செய்யும் பொழுது அப்ப அந்த பிரம்மத்துக்கு ஈஸ்வரன் என்று பேர். ஈஸ்வரனா இருக்கும் பொழுது ஈஸ்வரனுக்கு என்ன லட்சணம்னா, சர்வஜ்ஞன் சர்வசக்தன் சர்வஸ்வாமி சர்வ அந்தர்யாமி சர்வலோக நியாமகன் சர்வ காரணபூதன் சர்வசரண்யன் சர்வலோக நியாமகன் என்றெல்லாம் ஈஸ்வரனுடைய லட்சணம். ஈஸ்வரனுடைய லட்சணமா இருக்கிறதுனாலதான் அந்த ஈஸ்வரன் பலவிதமான ரூபங்கள் அவதாரங்கள் எடுத்துட்டு வரான். இந்த பூமியை காப்பாற்றணும், பூமியில தர்மத்தை நிலைநாட்டணும்னு ஈஸ்வரனா இருக்கும் பொழுது வரான். பிரம்மமா இருக்கும் பொழுது எதையும் காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா எல்லாம் அவனுக்குள்ள முழுங்கிட்டதுனால, அவன் மட்டும்தான் மிச்சம் இருக்காங்கிறதுனால எந்த ஒரு நிலையும் அதுல தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. வெறும் யோக நித்திரை பண்ணிட்டே இருக்கான் தியானம். ஆனா ஈஸ்வரனா இருக்கும் பொழுது தர்மத்தை ஸ்தாபிக்கணும் என்பதற்காக அவன் செய்யக்கூடிய காரியங்கள் பல அவதாரங்கள், இது ஈஸ்வர லட்சணம். அப்புறமா பிரகிருதி என்று சொல்லும் பொழுது அந்த பிரம்மத்தினிடத்திலேருந்து தோன்றின மாயை, அந்த மாயையினால உண்டாக்க பண்ணப்பட்டதான அந்த பிரகிருதி, அந்த பிரகிருதி பஞ்சபூதங்களை சேர்ந்தது, அந்த பிரகிருதிக்கு மகத்தத்துவம் அகங்கார தத்துவம் அஜோகுணம் தமோகுணம் சத்துவகுணம் என்கின்ற மூன்று குணங்களினுடைய வெளிப்பாடுனால பஞ்சபூதங்கள் தோன்றி, அந்த பஞ்சபூதங்களுக்கு ஒரு ஒன்னுத்துக்கும் ஒரு ஒரு சக்தி, அந்த சக்தி அந்த அந்தர்யாமியான பகவானிடத்திலிருந்து வருது, இது பிரகிருதி. அப்புறமா ஜீவன்னு சொல்லும் பொழுது அந்த பிரகிருத்தினுடைய சம்பந்தப்பட்ட குணங்கள்லேருந்து வரக்கூடியது ஜீவன். அவ பிரகிருத்தில ரஜோகுணம் தமோகுணம் சத்துவகுணம் இருக்கிறதுனால ஒவ்வொரு ஜீவனுக்கும் ரஜோகுணம் தமோகுணம் சத்துவகுணம் என்கின்ற எண்ணங்கள் உண்டு, குணங்கள் உண்டு. அப்ப இந்த குணங்களினுடைய வெளிப்பாடுனால ரஜோகுணத்தை பண்ணினா அதுக்கேத்த பிறவியும், தமோகுணத்தினால காரியங்களை செஞ்சா அதுக்கேத்த பிறவியும், சத்துவகுணமான காரியங்களை பண்ணினா அதுக்கேத்த பிறவியும் பகவான் தரான். அதுதான் அந்த மாதிரி காரியங்களை சிருஷ்டியத்தான் நீ செய்யணும் என்று நாலு ஸ்தோத்திரங்கள்ல பகவான் உபதேசம் பண்ணி, ஏதன்மதம் சமாதிஷ்ட பரமேன சமாதினா பவான் கல்ப விகல்பேஷு ந விமுஹ்யதி ஹரிஹிசித்து. இப்ப நான் சொன்ன உபதேசத்தை நீ வந்து சமாதி நிலையில கல்பகாலம் உன்னுடைய சிருஷ்டி காலம் வரைக்கும் நீ அனுசந்தானம் பண்ணிண்டே இரு.
என்று பகவான் பிரம்மதேவனுக்கு உபதேசம் பண்ண அந்த உபதேசத்தை பிரம்மதேவன் நாரதரிடத்த சொல்லி பகவான் அந்த உபதேசம் பண்ணதுனாலதான் நான் இன்னைக்கு பந்தம் இல்லாம நான் தான் சிருஷ்டிக்கிறேன்கிற எண்ணம் இல்லாம சிருஷ்டி செஞ்சுட்டு வரேன் என்று ரெண்டாவது ஸ்கந்தத்துல அந்த சிருஷ்டியினுடைய பகவான் தன்னை எப்படி உபதேசம் பண்ணானோ அந்த உபதேசப்படி நாரதருக்கு எடுத்து சொன்னார். அப்புறம் பிரம்மதேவன் என்னென்னலாம் சிருஷ்டி ஆரம்பித்தாருங்கிற விஷயத்த நாளையினுடைய உபன்யாசத்துல நாம தொடர்ந்து பாகவதத்தை கேட்கலாம். இன்னைக்கு இந்த சதுஷ்லோகி பாகவதம்ங்கிற பிரம்மாவுக்கு பகவான் உபதேசம் பண்ண இந்த கட்டத்தோட உபன்யாசத்தை நிறுத்திக்கலாம். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.